ஹாய் இன்றைக்கி நம்ம டாப்பியோ தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற குக் வித் கோமாளி அப்படின்ற ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி சீசன் ஃபோர் ஒளிபரப்பாகிட்டுருக்கு அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருந்தது அதனால தான் அடுத்தடுத்த சீசன் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்க போனீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த டாப் ஷோ அப்படி தான் சொல்லணும் இதில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க பத்து பேர் கோமாளியாக இருப்பாங்க பத்து பேர் வந்து கண்டஸ்டண்ட்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவ்வளோ பேரும் சொல்ல முடியலன்னா கூட ஒரு சில பேரை சொல்கிறேன் விசித்ரா மேடம் இருந்தாங்க சிவாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஷோர் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க ஷெரின் அப்படின்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமாளிகளில் வந்து நமக்கு காமெடி தான் மைண்டில் நிற்கிறதுனால கோமாளிகள் மட்டும் தெரியுது கோமாளிகள்னு பார்த்திங்கன்னா வனிமைகள் இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை பாலா இருந்தார் அவரும் கூட இப்போ இல்லை அப்புறம் புகழ் சுனிதா ஜிபி மூத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீனா குறைஷி பழிஜோக்கு தங்கதுரை அப்புறம் சிங்கப்பூர் தீபன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோமாளிகளாக இருந்தாங்க அது மொத்தம் பத்து பேர் கண்டஸ்டன்ட்டு பத்து பேர் வந்து கோமாளிகள் இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா ஆரம்ப காலத்திலேயே வந்து என்னன்னா பாலா விலகிட்டார் இவர் ஏன் விலகினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சரியாக சொல்ல முடியல பட் இப்போ சில விஷயங்களை பார்க்கும்போது தெரியுது ஏன்னா கேபிஓயில் வந்து ஃபோர் சீசன் ஃபோரில் வந்து அவர் வந்து இதுவாக இருக்கிறார் ஹோஸ்டாக இருக்கிறாரு ஸோ அந்த ஒரு ரீசனாக கூட இருந்திருக்கலாம் அப்படியே இருந்ததுன்னா அவருக்கு ஒரு வெற்றி படிக்கட்டதா அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிடணும் இதன் மூலமாக ஏன்னால் ரொம்ப ஆரம்ப காலங்கள்லேருந்தே கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பாராட்டுதலுக்குரியது அப்படின்றத மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்போ ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டார் தென் நெக்ஸ்ட்டு அவர் போன இடத்த வந்து யார் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மணிமேகலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்ன ஆச்சுன்னா சடன்னாக அவங்க விலகிட்டாங்க இப்போ தான் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி பாலா போனாப்பாவே கொஞ்சம் டிஆர்பியெலாம் குறைஞ்சிட்டு நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்தது சில சமயம் ரொம்பவே போரிங்காக இருந்தது ஷோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி சேம் மணிமேகலை அவங்க போகும்போ போயிட்டாங்க இப்பயும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஷோ போரிங்காக தான் இருக்குது இது என்ன ரீசன் அடுத்து டிஆர்பிய கூட்டுறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு விஜய் டிவி வந்து நிச்சயமாக யோசித்து எதையாவது பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது இப்போ இவங்க மணிமேகலை போயிட்டாங்க அப்படின்னொடனே அனுமானத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை வந்து பகிர்றாங்க அவர்களுடைய ரசிகர்கள் வட்டாரமும் சரி மற்றவர்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா தாமு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்ததால் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்கிறாங்க அது இல்லாத அவங்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்புகள் வந்திருக்கும் அதனால் போயிட்டாங்கன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க ஒரு சாரார் சொல்கிறாங்க அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு சரியாக வந்திருக்காது அதனால் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா சுனிதாவுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல அவங்களுக்குள்ளே ஒரு கோல்டு வார் மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் சரியாக பேசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம் நான் பார்த்த வரைக்கும் கூட அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு ஆஃபீஸ்லனா கூட கிட்டே நம்ம அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பேசுவோம் அந்தளவுக்கு யாரையும் அப்படியே பார்த்து பார்க்காத மாதிரிலாம் இருக்க முடியாது அப்போ இவங்க ஒரே இடத்துல இந்த ஷோ பண்ணுறாங்க அப்படின்னும்போது போது அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதாவோ ஒரு சந்தோஷமாக இருந்ததாவோ நம்மளாலையும் பார்க்க முடியல மேபி தான் ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது அது வந்து அவங்களே சொன்னால் தான் உண்டு நான் ஏன் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயாலே அவங்களே சொன்னால் தான் இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க அண்ணனை கூட கூப்பிட்டுருந்தாங்க அவர் ஒரு ஒரு டைம் அவரும் வந்திருந்தார் காமெடி பண்ணார் சில சமயம் கிரிஞ்சாகவும் இருந்தது அவர் பண்ண காமெடிகள் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைமே ஹன்சிகா மோத்வானியும் கூப்பிட்ருந்தாங்க அப்படிலாம் இருக்க சீஃப் கெஸ்டாக அவங்களும் வந்திருந்தாங்க மதுரைமுத்தனை காமெடி பண்ணிகிட்டே இருந்தார் சிவாங்கியோ மணிமகிலையும் என்ன பண்ணாங்க நீங்கள் வாங்க எங்கள் கூட வந்து நிலுங்க அப்படின்னு சொன்னால் நான் செலிப்ரிட்டியாக வந்திருக்கேன்ட்டு செல்லை போட்டு பட்டி பட்டி காட்டுவார் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கடியாக தான் இருந்தது கடி ஜோக்காக தான் இருந்தது ஒரு சமயம் அவர் வந்து முழு நேரம் காமெடியு சொல்லிவிட்டு அவரை தனிப்பட்ட முறையில் ஒதுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து சமூக அக்கறையோட சில விஷயங்கள்லாம் பேசுகிறதால கையில் எடுக்கிறதால அவர் ஒரு ஜனரஞ்சகமான ஆள் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லணும் சொல்லணுமே தவிர முழு நேர காமெடியன் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஹன்சிகா மோத்வானி வந்து வந்திருந்தாங்கள்ல அப்போ அவங்கக்கிட்ட ஒரு காமெடி பண்ணார் நம்ம மதுரை முத்தன்ன என்ன சொல்லி சொன்னார்னா நீங்கள் சமைப்பீங்களான்னு கேட்டார் அவங்க சமைப்பேன் நைட்டு கூட நான் பட்டர் சிக்கன் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட்டர் சிக்கனை பெட்டராக பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இது அவங்களுக்கு சரியாக புரியாது அதை வந்து நம்ம வெங்கிலீஷ் பட் வந்து ரொம்பவே கொஞ்சம் தெளிவாகவே அவங்களுக்கு சொல்லுவார் பட்டர் சிக்கனை பெட்டராக பண்ணீங்களான்னு கேட்குறாருன்ற மாதிரி சொல்லிடுவார் அதுக்கு இவங்க ரொம்ப கேவலமான காமெடியா இருக்குன்றவாங்க சட்டுன்னுட்டு எல்லாருக்குமே ஒரே ஷாக்கிங் ஆகிடும் அந்த இடத்துல சரி அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மது மதுரை முத்து நான் வந்து ஜிபி முத்துக்கிட்ட கேட்பார் நீங்கள் எத்தனை ஜிபி அப்படின்னு கூட கேட்பார் ரொம்ப பழைய ஜோக்காகவே இருக்கும் இதெல்லாம் நம்ம பழைய ஜோக்கு தங்குறது தான் இவருடைய ஆசானா அப்படின்ற அளவுக்கு கூட இருந்துச்சு அந்த டைமிங்கில் இன்னொன்று இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா செலிப்ரிட்டியை கூப்பிட்றாங்க ஹன்சிகா முத்துவண்ணி வராங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அப்படின்றது குடும்பத்தோடு பார்க்குறது வீட்டில் குழந்தைகளும் பார்க்கலாம் முதியவர்களும் பார்க்கலாம் எல்லா விதமான கேட்டகரியில் இருக்கிறவங்களும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஷோ தான் அதில் வரும்போது அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து அவங்க அந்த அளவுக்கு போட்டுட்டு வந்திருந்தாங்க ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு செலிப்ரிட்டினா அவங்களுக்கு வந்து ஒரு வரையறை இருக்கா இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் இப்படி இப்படி தான் இருக்கணும் இதை தாண்டி நம்ம நார்மலாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டுலாம் போனால் நம்மளுக்கு வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல பட் குழந்தைகள் பார்க்குற ப்ரோக்ராமில் அவங்க அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர்றது அந்தளவுக்கு ஒரு நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனால் கண்டஸ்டண்ட்டே கூட சில பேர் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணல சிவாங்கியே ரெண்டு மூணு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சரியாக பண்ணலன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எபிசோடெல்லாம் அவங்களையுமே கொஞ்சம் வான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா பாஸில் பார்த்தீங்கன்னா சிவன் கணேஷனை வந்து பிக் பாஸ் வார்ன் பண்ணிகிட்டே இருப்பார் ட்ரெஸ் அம்மாத்துங்க போயிட்டுன்னுவார் ட்ரெஸ்ஸிங் சரியில் அப்படின்னுவார் நிறைய விஷயம் இது வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயங்கள் வந்து எபிசோடில் வரலைன்னா கூட வந்திருக்கு வரலைன்னா கூட டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் ஒன் பண்ணுவார் அந்த மாதிரி ஏன் இவங்க வந்து சொல்லக்கூடாது இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இதில் வந்து சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கேட்குறோம் அது மாதிரி இப்போ மணிமேகலை வெளியில் போயிட்டதால் அவங்களுடைய ஃபேன் பேஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டுட்டு அவங்க அனுமானத்தின் அடிப்படையில் அவங்க மைண்டுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கீங்க உங்களை வந்து ஃபாலோயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரியாக இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம்லேருந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த விஷயத்துக்காக நான் வெளியில் வந்துட்டேன் எனக்கு பேமெண்ட் சரியில்லை வெளியில் வந்துட்டேன் எனக்கு வந்து சில ஈகோ ப்ராப்ளம் இருந்தது நான் வெளியில் வந்துவிட்டேன் எனக்கு மன நிம்மதியில் வெளியில் வந்துவிட்டேன் இல்லை நான் கன்சீவாக இருக்கேன் நான் வெளியில் வந்துட்டேன் என்னால் முடியல மேற்கொண்டு நடத்த மேற்கொண்டு கலந்துக்க முடியல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லுங்களேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஃபேனுங்க வந்து குழம்பி போகிறாங்க இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்ட்டு தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் அப் ஒரு கருத்தாகவே நான் இங்கே வைக்கிறேன் நன்றி